Hi friends, welcome to Making Homestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோனா மாங்கா பச்சடி, ஸ்வீட் பச்சடி இது எப்படி பண்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சமைக்கும்போது ஒவ்வொன்னா பாத்தறலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்புக்கான ஸ்பெஷல் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஜாக்கிரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இது கூடயே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து தோல் சீவிட்டு துருவி கூட வச்சுக்கலாம். நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. இதை நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இனிப்பு கூட கொஞ்சம் நம்ம சால்ட்டு வந்து ஆட் பண்ணோம்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜாக்கிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து அதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காவும் ஜாக்கிரியும் நல்லா கரைஞ்சி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து தெலுங்கு வருடப்பிறப்புக்கான ஸ்பெஷல் ரெசிபி. ரெசிபி பார்த்தீங்கன்னா புது வருடப்பிறப்புக்காக வீட்டில் பண்ணுவாங்க. இந்த மாங்காய் பச்சடியில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். துவர்ப்புக்காக வந்து கடைசியில் வந்து வேப்பம் பூ வந்து லைட்டாக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து அது இல்லாதனால ஆட் பண்ணல. இது எதுக்காகனா நம்ம லைஃப்பில் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த ரெசிபி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மாங்காய் பச்சடி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.